ஓம் சாந்தி பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை இப்போது நமக்கு ஞானத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அந்த முரளியை தினந்தோறும் நாம் யூடியூப்பிலே பிரம்மகுமாரிகளாகிய அனைவரும் யூடியூப்பில் பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள் எனவே இறைவனுடைய ஞானத்தை இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் கேளுங்கள் மேலும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் தினந்தோறும் முரளி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஓம் சாந்தி இப்போது நம்முடைய இறைவனான நம்முடைய தந்தை கூறும் ஞானத்தை முரளியை கேட்போம் ஓம் சாந்தி இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தந்தையின் அன்பை பெற வேண்டுமென்றால் ஆத்ம அபிமானியாகி அதாவது ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகி அமருங்கள் தந்தையிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கின்றோம் என்ற இதே குசியிலே இருங்கள் கேள்வி இந்த சங்கமயுகத்தில் நாம் பிராமணரிலிருந்து ஃபரிஸ்தா ஆவதற்காக எந்த ஒரு மறைமுகமான உழைப்பு செய்கின்றோம் இந்த சங்கம யுகத்தில் நாம் பிராமணிலிருந்து தேவதையாக ஆவதற்காக எந்த மறைமுகமான உழைப்பு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் பதில் பிராமணர்களாகிய நாம் தூய்மையாக ஆவதற்கான மறைமுகமான உழைப்பு முயற்சியாகும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது நாம் முயற்சி செய்தால்தான் நாம் தேவதைகளாக ஆக முடியும் பிரம்மாவின் குழந்தைகளாகிய நாம் இந்த சங்கம யுகத்தில் சகோதர சகோதரிகள் ஆக இருக்கின்றோம் சகோதர சகோதரிகளுடைய அசுத்தமான பார்வை இருக்கக்கூடாது சகோதர சகோதரிகளிடையே அசுத்தமான பார்வை இருக்கவே முடியாது கணவன் மனைவி சேர்ந்து வசிக்கும் பொழுது கூட தங்களை பிகே என்று உணர்கின்றோம் இந்த நினைவினால் நாம் முழுமையாக தூய்மையாக ஆனோம் என்றால் பிறகுதான் நாம் தேவதையாக ஆக முடியும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே தன்னை ஆத்மா என உணர்ந்து இங்கே நாம் அமர வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் இந்த ரகசியத்தை குழந்தைகளாகிய நாம் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் இந்த ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகி அமர்ந்தோம் என்றால் தந்தையிடம் அன்பு இருக்கும் பாபா நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் பாபாவிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை இப்போது எடுத்து இந்த நினைவு நாள் முழுவதும் நம்முடைய புத்தியிலே இருக்க வேண்டும் இதில்தான் நம்முடைய முயற்சி தேவைப்படுகின்றது இதை அடிக்கடி நாம் மறந்து விடுகின்றோம் அப்பொழுது குசியின் பிரகாசம் மங்கி போய் விடுகிறது அன்பான குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகி அமருங்கள் என்று இறை தந்தை பாபா எச்சரிக்கின்றார் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் இப்பொழுது நாம் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு ஆகும் இப்போது மேளா நடந்து கொண்டிருக்கின்றது மேளா எப்போது நடத்து கொண்டிருக்கின்றதோ அவசியம் கலியுக கடைசி மற்றும் சக்தியுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட சங்கமயுகத்தில்தான் நிலந்தி நிகழ்ந்திருக்க கூடும் இன்று குழந்தைகளாகிய நாம் தலைப்பு பற்றி புரிய வைக்கின்றோம் அதாவது நாம் அவசியம் தலைப்பு தயாரிக்க வேண்டும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார் பிறகு கீழே நாம் இறங்கி வந்தோம் என்றால் பிரம்மா விஷ்ணு சங்கரர் தந்தை மற்றும் தேவதைகள் சிவன் மற்றும் பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கிடையே என்ன சம்பந்தம் உள்ளது என்பது மனிதர்களுக்கு தெரியாது யாருக்குமே அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி தெரியாது திருமூர்த்தியின் படம் பிரசித்தமானது இந்த மூவரும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவர்கள் மூவரும் தேவதைகளாவார்கள் மூவருக்கு மட்டுமே ஒரு தர்மம் இருக்குமா என்ன தர்மமோ பெரியதாக இருக்கும் தேவதா தர்மம் இவர்கள் சூட்சம வதனவாசியாவார்கள் மேலே இருப்பவர் ஒரே ஒரு சிவபாபா ஆவார் முக்கியமானவர்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இப்பொழுது பிரம்மாவே விஷ்ணு விஷ்ணுவே பிரம்மா எப்படியாகிறார்கள் என்ற தலைப்பை நாம் இப்போது கொடுக்க வேண்டுமென்று தந்தை புரிய வைக்கின்றார் எப்படி நாம் கூறுகின்றோம் நாங்கள் சூத்திரர்களே பிராமணர்கள் பிராமணர்களே தேவதைகள் அதேபோல இவர்களுடையதும் ஆகும் முதன் முதலில் பிரம்மாவே விஷ்ணுவே பிறகு விஷ்ணுவே பிரம்மா முதலில் பிரம்மாவே விஷ்ணு பிறகு விஷ்ணுவே பிரம்மா அதாவது விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாகிறார் பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாகிறார் இது கால சக்கரமாகும் அவர்களோ ஆத்மாவோ பரமாத்மாவோ பரமாத்மாவே ஆத்மா என்பார்கள் இதுவோ தவறாகும் மனிதர்கள் கலியுகத்தில் ஆத்மாவே பரமாத்மா பரமாத்மாவே ஆத்மா ஆத்மாவோடு அதாவது பரமாத்மாவோடு ஐக்கியமாகி விடுகிறோம் என்றெல்லாம் தவறாக கூறுகிறார்கள் அவ்வாறு யாருமே ஆகவும் முடியாது எனவே இந்த டாபிக் அதாவது இந்த டாபிக் பற்றி நல்ல முறையில் நாம் புரிய வைக்க வேண்டும் ஒரு சிலர் பரமாத்மா கிருஷ்ணரின் சரீரத்தில் வந்துள்ளார் என்று கூறுகிறார்கள் ஒருவேளை கிருஷ்ணருக்குள் வந்திருந்தால் என்றால் பிறகு பிரம்மாவின் பாகம் முடிந்து போய்விடுகிறது கிருஷ்ணரோ சக்தியுகத்தில் முதல் இளவரசராவார் அங்கு கிருஷ்ணர் வந்து தூய்மைப்படுத்தும் வகையில் பதீதமானவர்கள் இவ்வாறு இருக்க முடியுமா என்ன முற்றிலுமே தவறான விஷயத்தை விட்டார்கள் இந்த விஷயங்களை கூட மகாரதி சர்வீசுபுல் சேவை செய்யும் குழந்தைகள்தான் புரிந்துள்ளார்கள் மற்றபடி யாருடைய புத்திலும் இல்லை இந்த டாபிக் இந்த தலைப்பே மிகவும் தரமானது முதல் தரமானதாகும் பிரம்மாவே விஷ்ணு விஷ்ணுவே பிரம்மா எப்படியாகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி கூறுகின்றார் நம்முடைய தந்தை ஏனெனில் இவர்களுடைய கனெக்ஷன் தொடர்பு இருக்கின்றது ஆரம்பமே இதுபோல ஆரம்பிக்க வேண்டும் பிரம்மாவே விஷ்ணு ஒரு நொடியில் விஷ்ணுவே பிரம்மா ஆவதற்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் பிடிக்கின்றது பிரம்மாவே விஷ்ணு ஆவதற்கு ஒரு நொடியில் ஆகிறார்கள் ஆனால் விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக ஆவதற்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கின்றது இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இப்போது நாம் பிராமண குலத்தினர்களாக ஆகின்றோம் பிரஜாபிதா பிரம்மாவின் பிராமண குலம் எங்கே சென்றது பிரஜாபிதா பிராமணனுடைய புது உலகம் வேண்டுமல்லவா புது உலகம் என்பது சக்தியுகமாகும் அங்கோ பிரஜாபிதா பிரம்மா கிடையாது கலியுகத்தில் கூட பிரஜாபிதா இருக்க முடியாது அவர் இருப்பது இப்போது இருக்கின்ற இந்த சங்கம யுகத்தில்தான் நாம் இப்பொழுதுதான் இந்த சங்கம யுகத்தில் இருக்கின்றோம் நாம் சூத்திரனிலிருந்து நாம் பிராமணர்களாக ஆகிக் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் தந்தை பிரம்மாவை சுவிகாரம் செய்துள்ளார் சிவபாபா இவரை எப்படி படைத்தார் என்பது யாருக்கும் தெரியாது திரிமூர்த்தியில் படைப்பவர படைப்பவரான சிவனின் படமே இல்லை திரிமூர்த்தியில் படைப்பவரான சிவனின் படமே இல்லை பின் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பது எப்படி தெரியவரும் மற்றது எல்லாமே அவரது படைப்பாகும் இது பிராமண சம்பிரதாயமாகும் எனவே அவசியம் பிரஜாபிதா வேண்டும் கலியுகத்திலோ பிரஜாபிதா இருக்க முடியாது இந்த சக்தி யுகத்திலும் இல்லை அதாவது பிராமண தேவி தேவதாய் நமக என்று பாடுகின்றார்கள் இப்போது பிராமணர்கள் எந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் பிரஜாபிதா பிரம்மா எந்த இடத்தைச் சேர்ந்தவர் அவசியம் சங்கம யுகத்தினர் என்றே கூற வேண்டும் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் இந்த சங்கம யுகத்தில் வர்ணனை எந்த சாஸ்திரங்களிலுமே இல்லை சங்கம யுகத்தை பற்றி எந்த புராணங்களிலுமே இல்லை மகாபாரத போர் கூட சங்கம யுகத்தில்தான் நிகழ்ந்ததே அன்றி சக்தி யுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ அல்ல இப்போதுதான் அந்த மகாபாரத போர் உண்மையான மகாபாரதப் போர் இப்போதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அதில் காட்டப்பட்டது போல அல்ல நமக்குள்ளே இருக்கும் குணங்கள் அதாவது நல்ல குணங்களுக்கும் தீய குணங்களுக்கும் இப்போது இடையே போர் நடக்கின்றது பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இவர்கள் இருப்பது சங்கம யுகத்தில்தான் பாண்டவர்களாகிய நாம் இப்போது சங்கம யுகத்தினராக இருக்கின்றோம் பின் கௌரவர்கள் கலியுகத்தினராவார்கள் கீதையில் கூட பகவானுடைய பகவானின் மகா என்றுள்ளதல்லவா நாம் பாண்டவர்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராவோம் நாம் ஆன்மீக வழியா வழிகாட்டிகளாக இருக்கின்றோம் நம்முடைய ஆன்மீக யாத்திரையாகும் அதை நாம் புத்தியால் செய்து கொண்டிருக்கின்றோம் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் நினைவு யாத்திரையில் நாம் இருக்க வேண்டும் ஸ்தூல யாத்திரையில் அதாவது தீர்த்தங்கள் ஆகியவற்றிற்கு கால்நடையாக செல்கின்றார்கள் சென்ற பிறகு திரும்பி வருகின்றார்கள் அது அரை கல்பமாக பக்தி மார்க்கத்திலே நடக்கின்றது இப்போது நாம் இந்த சங்கம யுகத்தின் யாத்திரை ஒரே ஒரு முறைதான் ஆகும் நாம் சென்று மரண உலகத்தில் திரும்பி வர மாட்டோம் தூய்மையாக ஆகி பின் நாம் தூய்மையான உலகத்திற்குத்தான் வர வேண்டும் எனவே நாம் இப்பொழுது தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் இப்போது நாம் பிராமண சம்பிரதாயத்தினராக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் பிறகு தெய்வீக சம்பிரதாயத்தினவர்களாக விஷ்ணு சம்பிரதாயத்தினராக ஆகின்றோம் சக்தி யுகத்தில் தேவி தேவதைகள் விஷ்ணு சம்பிரதாயத்தினர் ஆவார்கள் அங்கு சதுர்புஜத்திலே சிலை இருக்கும் அதன் மூலம் இவர்கள் விஷ்ணு சம்பிரதாயத்தினர் ஆவார்கள் என்பது தெரிய வருகின்றது இங்கு ராவணனின் சிலைதான் இருக்கின்றது எனவே ராவண சம்பிரதாயத்தினர் ஆகும் எனவே இந்த விஷயம் பற்றிய தலைப்பு வைத்தீர்கள் என்றால் மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள் இப்பொழுது நாம் தேவதை ஆவதற்காக ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் பிரம்மா முகவா வம்சாவளி பிராமணர்கள் அதாவது நாம் பிரம்மாவின் வம்சாவளி பிராமணர்கள் நாம் இந்த தீய சூத்திரலிருந்து பிராமணர்களாக இருக்கின்றோம் தத்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நாம் பிராமணர்கள் கூட இங்கு அதாவது இந்த கலியுக பிராமணர்கள் கூட இங்கு இருக்கின்றார்கள் பிறகு தேவதைகள் கூட இங்கு ஆகிவிடுவார்கள் பரம்பரை இங்குதான் ஆகின்றது பரம்பரை என்று அரசாட்சிக்கு கூறப்படுகிறது விஷ்ணுவின் பரம்பரையாகும் பிராமணர்களின் பரம்பரை என்று கூறமாட்டார்கள் மாட்டார்கள் பரம்பரையில் அரசாட்சி நடக்கின்றது முதலாவது அதற்கு பின் இரண்டாவது அதாவது முதலாம் குலோத்துங்கன் இரண்டாம் குலோத்துங்கன் என்றவாறு முதலாவது நாராயணர் இரண்டாவது நாராயணர் மூன்றாவது நாராயணர் இப்படிதான் அரசாட்சி நடக்கின்றது இப்பொழுது நாம் பிராமண குல பூசணர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் பிறகு தேவதைகளாக நாம் ஆகப்போகின்றோம் பிராமணர்களே விஷ்ணு குலத்தில் வருகிறார்கள் விஷ்ணு குலத்திலிருந்து சத்திரிய குலமும் சத்திரிய குலத்திலிருந்து சந்திர வம்ச குலத்தில் வருகிறார்கள் பிறகு வைசிய குலத்தில் பிறகு சூத்திர குலத்தில் பிறகு பிராமணர்களே தேவதையாக ஆவார்கள் பொருள் எவ்வளவு தெளிவாக உள்ளது படங்களில் என்னென்ன காண்பிக்கிறார்கள் பிராமணர்களாகிய நாமேதான் தான் விஷ்ணுபுரிக்கு அதிபதியாக ஆகின்றோம் இதில் யாரும் குழம்பிவிடக்கூடாது விடக்கூடாது பாபா அளிக்கும் கட்டுரை மீது ஞான மனநம் சிந்தனை கடலை கடைதல் வேண்டும் இவர்களுடைய விளக்க உரையோ மிகவும் நன்றாக உள்ளது என்று மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள் அந்த வகையில் நாம் யாருக்கும் புரிய வைக்கலாம் என்பது பற்றி ஞான மனனம் செய்ய வேண்டும் ஞான தவிர வேறு யாருமே இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியாது ஞான மனநம் அதாவது நம்முடைய சிந்தனை கடலை கடைய வேண்டும் விசார் சாகமந்தன் செய்த பின் அமர்ந்து நாம் எழுத வேண்டும் பிறகு படியுங்கள் அப்பொழுது இன் இன்னின்ன வார்த்தைகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எழும் பாபா கூட முதல் முதலில் முரளி எழுதி நம்முடைய கையில் கொடுத்து கொண்டிருந்தார் பிறகு கூறுவார் இங்கே நீங்கள் வீட்டில் பாபாவுடன் கூடவே இருக்கின்றீர்கள் இப்பொழுது நீங்கள் வெளியில் சென்று கூற வேண்டியுள்ளது இந்த டாபிக் மிகவும் அதிசயமானது பிரம்மாவோ விஷ்ணு அவ இவரை யாருக்கும் தெரியாது விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா என்று காண்பிக்கிறார்கள் எப்படி காந்தியின் நாபியிலிருந்து நேரு ஆனால் பரம்பரையே வேண்டுமல்லவா பிராமண குலத்தில் அரசாட்சி இல்லை பிராமண சம்பிரதாயமே தேவதா பரம்பரையாகிறது பிறகு சந்திர வம்ச பரம்பரையில் செல்வார்கள் பிறகு வைசிய பரம்பரை இதுபோல ஒவ்வொரு பரம்பரையும் நடக்கிறதல்லவா சக்தியுகம் என்பது நிர்விகாரி உலகமாகும் கலியுகம் என்பது விகாரம் நிறைந்த உலகமாகும் இந்த இரண்டு வார்த்தைகள் கூட யாருடைய புத்தியிலுமே இல்லை இல்லை என்றால் விகாரியிலிருந்து நிர்விகாரி எப்படியாகின்றோம் என்பது அவசியம் புத்தியிலே இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு நிர்விகாரி பற்றியும் தெரியாது விகாரி பற்றியும் தெரியாது தேவதைகள் நிர்விகாரி ஆவார்கள் என்பது நமக்கு இப்போது புரிய வைக்கப்படுகிறது பிராமணர்கள் என்ற ஒருபொழுதும் கேள்விப்பட்டதில்லை புது உலகம் நிர்விகாரி அதாவது பழைய உலகம் எனவே அவசியம் யுகத்தை காண்பிக்க வேண்டியுள்ளது இது பற்றி யாருக்குமே தெரிவதில்லை புருஷோத்தம மாதம் கொண்டாடுகின்றார்கள் அல்லவா அது அவர்கள் மூன்று வருடங்களுக்கு பிறகு ஒரு மாதம் கொண்டாடுகிறார்கள் நம்முடைய ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு ஒரு சங்கம யுகம்தான் வருகின்றது மனித ஆத்மா மற்றும் பரமாத்மாவை சரியாக அறியாமல் இருக்கின்றார்கள் அதிசயமான நட்சத்திரம் பிரகாசிக்கின்றது என்று மட்டும் கூறிவிடுகிறார்கள் அவ்வளவே எப்படி காண்பிக்கிறார்கள் ராமகம் ச ராமகிருஷ்ண பரகம் பரகம்சரின் சிஷ்யர் விவேகானந்தர் கூறுவார் ராமகிருஷ்ண பரமகம்சரின் சிஷ்யர் விவேகானந்தர் கூறுவார் நான் குருவுக்கு முன்னால் அமர்ந்திருந்தேன் குருவே மனதில் எண்ணிக்கூட தியானம் செய்கிறார்கள் அல்லவா இப்பொழுது என் ஒருவனை நீங்கள் நினைவு செய்யுங்கள் என்று நம்முடைய இறை தந்தை கூறுகின்றார் தியானத்தினுடைய விஷயமே கிடையாது குருவின் நினைவோ இருக்க இருக்கிறது குறிப்பாக அமர்ந்து நினைவு செய்வதால் நினைவு வந்துவிடுமா என்ன அவருக்கு குருவிடம் இவர் பகவான் என்ற பாவனை இருந்தது எனவே அவருடைய ஆத்மா வெளியேறி எனக்குள்ளே கலந்துவிட்டது என்று உணர்ந்தார் அவருடைய ஆத்மா எங்கு போய் அமர்ந்தது பிறகு என்ன ஆகியது எதுவுமே வர்ணனை கிடையாது அவ்வளவுதான் பகவானின் சாட்சாத்காரம் ஆகியது என்று குசி ஏற்பட்டது பகவான் என்றால் என்ன இதை அறியாமல் இருக்கின்றார்கள் ஏனிப்படியின் படத்தின் மீது நாம் புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார் இது பக்தி மார்க்கமாகும் ஒன்று பக்தியின் படம் மற்றொன்று ஞானத்தினுடையது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஞானம் என்பது தனி பக்தி என்பது தனி நான் நம் நான் உங்களுக்கு முந்தைய கல்பத்தில் ஞானத்தை கொடுத்திருந்தேன் என்று நம்முடைய இறைவனான நம்முடைய தந்தை கூறுகின்றார் இந்த உலகத்தின் அதிபதியாக நம்மை ஆக்கியிருந்தார் என்று நம்முடைய பாபா கூறுகின்றார் இப்போது நாம் எங்கே இருக்கின்றோம் குழந்தைகளாகிய நாம் இந்த புத்தியிலே முழு ஞானமும் உள்ளது எப்படி மற்ற பரம்பரைகள் வருகின்றன எப்படி இந்த விருச்சம் வளர்கின்றது எப்படி பூச்செண்டு அழகாக இருக்கின்றதல்லவா இந்த சிருஷ்டி என்ற விருச்சம் கூட மலர் சென்று ஆகும் நடுவில் நம்முடைய தர்மம் பிறகு அந்த தர்மத்திலிருந்து மற்ற தர்மங்கள் மற்ற மூன்று தர்மங்கள் வெளிப்படுகின்றன பிறகு அவற்றிலிருந்து விருத்தி ஆகிக்கொண்டே போகின்றது எனவே இந்த விருச்சத்தையும் நாம் நினைவு செய்ய வேண்டும் எவ்வளவு கிளைகள் கொடிகள் ஆகியவை இப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன கடைசியில் வருபவர்களுக்கு மதிப்பு கூட ஏற்பட்டு விடுகிறது ஆலமரம் உள்ளது அல்லவா வேர்பகுதி இல்லை மற்றது முழு உரிச்சமும் நின்றுள்ளது தேவி தேவதா தர்மம் கூட முடிந்து போய்விட்டது முற்றிலுமே அழிப்போய் போய்விட்டுள்ளது பாரதவாசிகள் தங்களுடைய தர்மம் பற்றி முற்றிலுமே அறியாமல் இருக்கின்றார்கள் மற்ற எல்லோரும் தங்கள் தர்மத்தை பற்றி அறிந்துள்ளார்கள் இவர்கள் தங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை ஏற்றுக்கொள்வதே இல்லை என்பார்கள் முக்கியமாக இருப்பதே நான்கு தர்மங்கள் சிறிய சிறியவையோ அநேக தர்மங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன இந்த விருச்சம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை பற்றி நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் தேவி தேவதா தர்மத்தின் பெயரையே பெயரையே இல்லாமல் செய்துவிட்டார்கள் பிறகு தந்தை அந்த தர்மத்தின் ஸ்தாபனை செய்து மற்ற எல்லா தர்மங்களையும் விநாசம் செய்து விடுகின்றார் காலச்சக்கரத்தின் படத்தின் பக்கம் கூட அவசியம் அழைத்து செல்ல வேண்டும் இது சக்தி யுகம் அது கலியுகம் கலியுகத்தில் எவ்வளவு தர்மங்கள் இப்போது இருக்கின்றது சக்தி யுகத்திலே ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது ஒரே தர்மத்தின் ஸ்தாபனை அநேக தர்மங்களின் வினாசம் வேறு யார் செய்திருக்க கூடும் பகவான் கூட அவசியம் யாராவது ஒருவர் மூலமாகத்தான் செய்விப்பார் பிராமணர் மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்விக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார் நந்த பிராமணர்களே விஷ்ணுபுரியில் தேவதையாக ஆகின்றார்கள் சங்கம யுகத்தில் பிராமணர்களாகிய நாம் தூய்மையாக அவதற்கான மறைமுகமான உழைப்பு செய்ய வேண்டியுள்ளது பிரம்மாவின் குழந்தைகளாகிய நாம் தங்கமயுகத்தில் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம் சகோதர சகோதரிகளுக்கிடையே அசுத்தமான பார்வை இருக்க முடியாது கணவன் மனைவி இருவருமே தாங்கள் பிகே என்று உறுதியுடன் நினைக்கிறார்கள் இதில் மிகுந்த உழைப்பு உள்ளது ஆண் பெண்ணிற்கிடையே கவர்ச்சி ஏற்பட்டது என்றால் கையால் தீண்டாமல் இருக்க முடியாது இங்கு சகோதர சகோதரிகள் கையால் தீண்டவே கூடாது இல்லையென்றால் பாவத்தின் உணர்வு வருகிறது நாம் பீக்கேவாக இருக்கின்றோம் என்பதை மறந்துவிடும் பொழுது முடிந்து போய்விடுகிறார்கள் இதில் மிகுந்த மறைமுகமான குப்தமான உழைப்பு உள்ளது தம்பதிகளாக கூட இருக்கின்றார்கள் ஆனால் யாருக்கு என்ன தெரியும் நாம் பீக்கே ஆவோம் பரிஸ்தாக்கள் ஆவோம் என்பதை நாம் இப்போது சுயம் அறிந்துள்ளோம் கையால் தீண்டக்கூடாது இவ்வாறு செய்து செய்து சூச்சமவதனவாசி பரிஸ்தா ஆகிவிடுவீர்கள் என்றால் பரிஸ்தா ஆக முடியாது பரிஸ்தா வேண்டும் என்றால் பவித்திரமாக இருக்க வேண்டியுள்ளது இப்பேற்பட்ட ஜோடிகள் வெளிவந்தால் முதல் நம்பரில் சென்று விடலாம் கூறுகிறார்கள் தாதாவோ எல்லாமே அனுபவம் செய்துவிட்டு பின்னால் போய் சந்நியாசம் செய்தார் என்று யார் ஜோடியாகிறார்களோ அவர்களுக்குத்தான் மிகுந்த உழைப்பு உள்ளது பிறகு அதில் ஞானம் மற்றும் யோகம் கூட வேண்டும் நிறைய பேரை தனக்கு சமமாக ஆக்கினீர்கள் என்றால்தான் பெரிய ராஜா ஆகலாம் ஒருவருடைய விஷயம் மட்டும் கிடையாதல்லவா நாம் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை இப்போது கூறுகின்றார் இவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார் நம்முடைய வேலையே சிவபாபாவிடம்தான் என்று இதுபோல கூறுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் நாம் பிரம்மாவை ஏன் நினைவு செய்ய வேண்டும் அவருக்கு ஏன் கடிதம் எழுத வேண்டும் இப்படியெல்லாம் சிலர் இருக்கிறார்கள் நாம் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் எனவே பாபா போட்டோ ஆகியவை கூட கொடுப்பதில்லை இவருக்குள் சிவபாபா வருகின்றார் இவரோ தேகதாரியாவார் இப்போது குழந்தைகளாகிய நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது அவர்கள் தங்களை இறைவன் என்று கூறுகின்றார்கள் பின் அவர்களிடமிருந்து என்ன கிடைக்கின்றது பாரதவாசிகளுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகின்றது பாரதவாசிகள் ஒரே அடியாக திவாலாகி உள்ளார்கள் பிரஜைகளிடம் பிச்சை கொண்டிருக்கின்றார்கள் பத்து இருபது வருடங்களின் கடன் வாங்குகிறார்கள் பிறகு திரும்பி கொடுக்க வேண்டியிருக்குமா என்ன வாங்குபவர்கள் கொடுப்பவர்கள் இருவருமே முடிந்து போய்விடுகிறார்கள் நாடகமே முடிந்து போய்விடுகிறது அநேக கஷ்டங்கள் தலைமீது உள்ளது திவாலாவது நோய்கள் ஆகியவை நிறைய உள்ளன ஒருவர் பணக்காரரிடம் கொடுத்து வைக்கின்றார் பின் அவர் திவால் ஆகிவிட்டால் சென்றால் ஏழைக்கு எவ்வளவு துக்கமாகிறது அடிக்கடி துக்கமே துக்கமாக இப்போது இருக்கின்றது திடீரென்று அமர்ந்தபடியே இறந்து விடுகிறார்கள் இது இருப்பதே மரண உலகமாக இருக்கின்றது அமரலோகத்திற்கு நாம் இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம் அமரபுரையில் சக்கரவர்த்தியாக ஆகப் போகின்றோம் அமர்நாத் பார்வதிகளாகிய நாம் உண்மையிலும் உண்மையான அமரக்கதையை இப்போது கூறி கொண்டிருக்கின்றார் நம்முடைய தந்தை அமரர் அமரபாபா ஆவார் என்பதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் நம்முடைய இறை தந்தையிடமிருந்துதான் நாம் அமரக்கதையை கேட்டு கொண்டிருக்கின்றோம் இப்போது அமரலோகம் செல்ல வேண்டியிருக்கின்றது இந்த சமயம் நாம் சக்தியுகத்திலே இருக்கின்றோம் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்களை கூறிக்கொள்கிறார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் இப்போது தாரணைகளை கேட்போம் முதலாவதாக விசார் சாக மந்தன் அதாவது சிந்தனை கடலை கடைய வேண்டும் ஞான மனநம் செய்து பிரம்மாவே விஷ்ணு எப்படி ஆகிறார் என்ற தலைப்பு பற்றி கூற வேண்டும் புத்தியை ஞான மனனம் செய்வதில் சுறுசுறுப்பாக ஆக வைக்க வேண்டும் இரண்டாவதாக ராஜ்ய பதவியை அடைவதற்காக ஞானம் மற்றும் யோகத்துடன் கூடவே தனக்கு சமமான ஆக்கும் சேவையையும் செய்ய வேண்டும் தங்களது பார்வையை மிகவும் தூய்மையானதாக வைத்து கொள்ள வேண்டும் வரதானம் பெயர் மற்றும் மரியாதையினுடைய தியாகத்தின் மூலம் அனைவரது அன்பையும் பிராப்தியாக அடையக்கூடிய விஸ்வத்தின் பாக்கிய விதாதா ஆகுக என்று தந்தை நமக்கு வரத்தை கொடுக்கின்றார் எவ்வாறு தந்தையுடைய பெயர் ரூபத்தை கடந்தவர் என்று கூறுகின்றனர் ஆனால் அனைவரையும் விட அதிகமான பெயர் மகிமை தந்தையினுடையதாகும் அவ்வாறு நாம் அல்பகால பெயர் மற்றும் மரியாதையின் விருப்பங்களிலிருந்து விடுபட்டவராக ஆகின்றோம் என்றால் சதா காலத்திற்கும் அனைவருடைய அன்பிற்குரியவர்களாக தானாகவே ஆகிவிடுகின்றோம் யார் பெயர் மரியாதை யாசிப்பதாக தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் விஸ்வத்தின் பாக்கிய விதாதா ஆகிவிடுகின்றார்கள் கர்மத்தின் பலனானது தானாகவே நம் முன்னால் சம்பன்ன சொரூபத்தில் வரும் ஆகையால் அல்பகால ஆசை என்றாலே என்னவென்று அறியாதவராக ஆக வேண்டும் பழகாத காயை அதாவது பழுக்காத காயை சாப்பிட வேண்டாம் அதனை தியாகம் செய்யுங்கள் அப்பொழுது பாக்கியம் நமக்கு பின்னாலே வரும் சுலோகன் பரமாத்மா தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றோம் ஆகையினால் புத்தி என்ற கால் சதா சிம்மாசனத்திலே இருக்க வேண்டும் ஓம் சாந்தி